So seventh question la using mathematical induction so that for any natural number n the given statement vandu nama prove pananum so first step vandu nama kodukapatta andha kootra vandu p of n appdi solli eduthukom so let the given statement be p of n so first step vandu let the given statement be P of n. P of n என கொள்க. கொடுக்கப்பட்ட கூற்றை P of n என கொள்க. இது வந்து நம்ம எடுத்துக்கலாம். சோ இந்த क्वेश्चन இப்ப என்னவா மாறிச்சுது? P of n அப்படினு சொல்லி எடுத்துட்டோம். அடுத்த ஸ்டெப் 1ல n 1 ஆ. அப்ப இது இத தான் நம்ம எடுப்போம். ஏன்னா இதுல n ஏ இல்ல. அப்ப இத மட்டும் எடுத்துக்க. சோ கன்சிடர் LHS 1 by n க்கு 1. So first step la n equal to 1, second step la n equal to k, then third step la n equal to k plus 1. Appa inga 1, 1 plus 1, then 1 plus 2 equal to inga 2, inga 3, so 1 by 6. Then r is la inga n ku 1, then 1 plus 3, then 1 plus 1, 1 plus 2, 4. இந்த 4 உம் 4 என்னாயிரும் cancel ஆயிட்டு 2 into 3, 1 by 6. So, LHS உம் RHS உம் equal ஆயிருக்கு. So, என்ன எழுதுனோம்? Which implies P of 1 is true. So, which implies P of 1 is true. P of 1 என்பது உண்மை. அப்படின் நம்ம proof பண்ணிட்டோம். P of 1 என்பது உண்மை. So step 1 over. அடுத்தது step 2 வந்து n க்கு பதிலா என்ன k னு வச்சுட்டு அந்த ஸ்டேட்மென்ட் எடுத்து அப்படியே இருக்கு. So wherever n nங்கிற இடத்துல k k k RHS லயும் k னு மாறிடுச்சு. Step 3 ல nங்கிற இடத்துல k plus 1 to prove P of k plus 1 is true. P of k plus 1 அப்படிங்கிறது true னு ப்ரூவ் பண்ணனும்னா எந்த ஸ்டெப்பை நம்ம கன்சிடர் பண்ணணும்? ஸ்டெப் 2 வந்து நம்ம யூஸ் பண்ணணும். எல்லா கொஸ்டின்லேயுமே ஸ்டெப் 2வை நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ பி ஆஃப் கே ப்ளஸ் 1 எழுத போகிறோம். தேர் ஃபோர் இந்த இடத்துல இங்கே பி ஆஃப் கே ப்ளஸ் 1 ஈக்குவல் டு இது அப்படியே எழுதிக்கலாம். இது இது வரைக்கும் எழுதிட்டு இதுக்கு அடுத்து இந்த எண்ணுக்கு பதிலாக என்ன எழுதணும்? கே. இங்கே எண்ணுக்கு பதிலாக கே, இங்கே எண்ணுக்கு பதிலாக கே. தென் இது அப்புறம் பார்த்துக்கலாம். இது வேணால் ஆன்சர் எழுதி வச்சுக்கலாம். இந்த என் அப்படிங்கிற இடத்துல என்ன வரணும்? கே ப்ளஸ் 1. ஆர்எஸ்எஸோட ஆன்சர் இந்த ஆன்சர் நமக்கு வரணும். கே ப்ளஸ் 1 வரணுமா? இந்த எண்ணுக்கு பதிலாக என்னது? கே ப்ளஸ் 1ஆ? ஸோ கே ப்ளஸ் 1 ஒரு 3 டினாமினேட்டரில் 4 அப்படியே இருக்குமா? எண்ணுக்கு பதிலாக கே ப்ளஸ் 1, தென் எண்ணுக்கு பதிலாக கே ப்ளஸ் 1 ப்ளஸ் 2. ஸோ டோட்டலாக வரக்கூடிய ஆன்சர் நமக்கு என்னவாக இருக்கணும்? கே ப்ளஸ் 1, இங்கே 1 ப்ளஸ் 3 4. ஸோ கே ப்ளஸ் 4, தென் இங்கே 4, இந்த இடத்துல கே ப்ளஸ் 2, தென் கே ப்ளஸ் 3. இந்த ஆன்சர் வந்து நமக்கு ஃபைனலாக வரணும். ஸோ இதை நான் கவனமாக வச்சுக்க, என்ன ஆன்சர் வரும்னு தெரிஞ்சுட்டாவே நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதுவரைக்கும் எழுதிட்டு இதுக்கு அடுத்த ஸ்டெப் எழுதணும். 1 பை இப்போ கேக்கு பதிலாக என்ன எழுதணும்? கே ப்ளஸ் 1. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கே, கே ப்ளஸ் 1 ஆல்ரெடி ஒரு 1 இருக்குது. இன்ஸ்டெட் ஆஃப் கே, கே ப்ளஸ் 1 ஆல்ரெடி ஒரு 2 வந்து இருக்கு. இதுதான் வந்து LHS. இங்கே நம்ம LHS-ஐ கன்சிடர் பண்ணிட்டோம். இல்லை இல்லை, இதுதான் இது வந்து ட்ரூ ப்ரூ. இங்கே ஈக்குவல் டு இது வந்து ப்ரூவ் பண்ணும். Is to be proved. இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும்.
கொஞ்சம் ஸ்டெப்பு ஜம்ப் பண்ணதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்கு. பி ஆஃப் கே பிளஸ் ஒன் ஈக்குவல் டு திஸ் ஃபுல் ஸ்டேட்மெண்ட் ஈக்குவல் டு இந்த ஆர்எஸ்எஸ் ஆன்சர் இஸ் டு பி ப்ரூவ்ட். இது வந்து நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ நம்ம எல்எச்எஸ்ஸை மட்டும் எடுத்துக்கலாம், பரவாயில்ல இன்னொரு டைம் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ கன்சிடர் எல்எச்எஸ், எல்எச்எஸ் இருக்கு. எல்எச்எஸ்ல என்ன இருக்கு? 1/1 × 2 × 3, தென் 1/2 × 3 × 4, தென் 1/3 × 4 × 5, ப்ளஸ் எக்ஸெட்ரா, ப்ளஸ் 1/k பிராக்கெட் k+1 k+2, தென் ப்ளஸ் 1/k+1 k+2, தென் k+3. இதுதான் வந்து எல்எச்எஸ். ஆர்எஸ்எஸ் ஆன்சர் ஃபைனலாக வரணும். இப்போ திஸ் இஸ் நத்திங் பட் பி ஆஃப் கே. ஒவ்வொரு சம்லையுமே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி எழுதிக்க பெட்டர். இந்த மாதிரி இப்படி ஆரோ மார்க் மாதிரி இப்படி போட்டு எழுதினா இன்னும் கொஞ்சம் ஒரு பிக்டோரியலாக உனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு. இந்த ப்ராக்கெட்டை போடுறத விட இது பெட்டர். இது இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்பெஷலாக இப்படி இந்த மாதிரி இப்படி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பி ஆஃப் கேனுடைய ஆன்சர் எடுத்து எழுதணும். இந்த பி ஆஃப் கேனுடைய ஆன்சர் நமக்கு க்வெஸ்சனில் என்ன இருந்துச்சு? கே பிராக்கெட் k+3 பை எந்த கொஸ்டின், 7th கொஸ்டின் தான். 4 பிராக்கெட் k+1 தென் k+2. இதுதான் வந்து ஆர்எஸ்எஸ்ல ஸ்டெப் 2ல இருந்தது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எவ்ரி டைம் வி யூஸ் திஸ் ஸ்டெப் 2 ஹியர். இந்த ஆன்சர் கொண்டு வந்து நம்ம இந்த இடத்துல எழுதணும். அதனால தான் ஒவ்வொரு கொஸ்டின்லையுமே சொல்லிகிட்டே இருக்கேன் ஸ்டெப் 2 வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸ்டெப் 3 இஸ் ட்ரூ வென் எவர் வி யூஸ் ஸ்டெப் 2. அப்போ தட் இஸ் பி ஆஃப் கே ப்ளஸ் 1 இஸ் ட்ரூ ஆஸ் பாசிபிள் ஆஸ் பி ஆஃப் கே இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். ஸோ பி ஆஃப் கேக்கு பதிலாக என்ன எழுத போகிறோம்? k+3/4 k+1 k+2, தென் ப்ளஸ் இது வந்து அடுத்தது எழுதிக்கிறோம் k+1 k+2, தென் k+3. இப்போ எதெல்லாம் காமனாக இருக்கோ அதில் எடுத்து இங்கே k+1 k+1, தென் இங்கே k+2 இங்கே k+2, இது மட்டும் காமன். ஸோ 1/k+1 தென் k+2 பிராக்கெட், இங்கே மேலே வந்து இங்கே கீழே என்ன இருக்குது? 4 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இங்கே ப்ளஸ் இங்கே 1/ இந்த இடத்துல k+3. ஸோ நவ் யூ டேக் எல்சிஎம். எல்சிஎம் எப்படின்னா 1/k+1 k+2 பிராக்கெட் ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. கீழே வந்து 4 பிராக்கெட் k+3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா k+3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 இல்லையா? k+3 × k+3 k+3 ஹோல் ஸ்கொயர். ஸோ 1 பிராக்கெட் k+1 k+2, தென் கே பிராக்கெட் a+b ஹோல் ஸ்கொயர்னா a² 2ab + b² தென் 4/. இதை கூட நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஒவ்வொரு டைமும் நம்ம அப்படி எழுதிட்டு இருக்க வேண்டிய இல்லையா? ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு 4, தென் k+1 k+2, தென் k+3. டோட்டலாக இதை அப்படியே வெளியில் எழுதிட்டோம். அப்போ இது வந்து உள்ளே இருக்கு. ஸோ ஈக்குவல்டு 1/4 பிராக்கெட் k+1 k+2 k+3. இது வந்து இப்போ நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணணும் இல்லையா? ஃபேக்டரைசேஷன் பண்ணுறப்போ k × இது உள்ளே கொண்டு போ, k³ தென் 6k² தென் 9k தென் ப்ளஸ் 4. இப்போ நமக்கு அடுத்திருக்கிறது வந்து ஒரு க்யூபிக் ஈக்குவேஷன் இல்லையா? ஸோ க்யூபிக் ஈக்குவேஷன் கிடைக்கிறப்போ இதோட கோஎஃபிஷியன்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணு. 1, 6,
நைனு ஒரு குவாட்ராட்டிக்னா அப்படியே பண்ணிக்கலாம். நமக்கு யூஸ்வலாகவே ஃபேக்டர்ஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஆர் எக்ஸ் மைனஸ் ஒன், எக்ஸ் ப்ளஸ் டூ ஆர் எக்ஸ் மைனஸ் டூ, இந்த நாலு தான் ரிப்பீட் ஆகும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எடுக்கிறப்ப இங்கே என்ன வருது, இது கூட இந்த மெத்தட் தெரியும்னு நினைக்கிறேன். ஒன் ப்ளஸ் நைன் டென்னு, சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் டென், இந்த மாதிரி ஈக்குவலாக வருது அப்படின்னாவே எக்ஸ் ப்ளஸ் ஒன் இச்சே ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏற்கனவே டென்த் ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கீங்க. ஸோ இங்கே ப்ளஸ் ஒன் வந்தால் நம்ம எடுத்து எழுதுகிறப்போ மைனஸ் ஒன் எடுத்துவோம். ஸோ ஒன்று, ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் ஒன், தென் ஃபைவு, இதை மல்டிப்ளை பண்ணினா இங்கே ஃபோரு, இது ஜீரோ ஆயிடுச்சு இல்லையா. இன்னும் கூட திரும்பவும் மைனஸ் ஒன் எடுக்கலாம், இல்லாட்டி இதை எடுத்து குவாட்ரேட்டிக் மெத்தட் படியும் போடலாம். போட்டிங்கன்னா இங்கே ஜீரோ, ஜீரோ எடுக்கிறப்போ ஒன்று, தென் மைனஸ் ஒன் ஃபோர், மைனஸ் ஃபோர், இதுவும் ஜீரோ. ஸோ வாட் ஆர் ஆல் த ஃபேக்டர்ஸ், இப்போ நம்ம ஃபேக்டர்ஸை பிரிச்சுட்டோம். எப்போவுமே இங்கே என்ன சைனோ அதனுடைய ஆப்போசிட் சைனு, இங்கே என்ன சைனோ அதனுடைய ஆப்போசிட் சைனு, இங்கே வந்து அப்படியே ஆசிட்டி அப்படியே எடுக்கும். இதுதான் வந்து மூன்று காரணிகள், த்ரீ ஃபேக்டர்ஸ். அப்போ இதை பிரிச்சுட்டு எப்படின்னா கே ப்ளஸ் ஒன், கே ப்ளஸ் டூ, தென் கே ப்ளஸ் த்ரீ ப்ராக்கெட், இது என்னவா பிரிச்சுக்கிறோம். இந்த எக்ஸு போடக்கூடாது, நான் வழக்கமாக நம்ம போடுவோம் இல்லையா அந்த மெத்தடில் நான் வந்து போட்டுட்டேன். கே ப்ளஸ் ஒன், கே ப்ளஸ் ஒன், தென் கே ப்ளஸ் ஃபோர், எது கேன்சல் ஆகும், கே ப்ளஸ் ஒன் கே ப்ளஸ் ஒன் கேன்சல், வேறு எதுவுமே இல்லை, அவ்வளோதான். அப்போ நியூமரேட்டரில் கே ப்ளஸ் ஒன் தென் கே ப்ளஸ் ஃபோர் பை ஃபோர் ப்ராக்கெட் கே ப்ளஸ் டூ கே ப்ளஸ் த்ரீ. இப்போ நம்ம ஆரத்தில் நம்ம ஏற்கனவே அங்கே எழுதி வச்சுருந்தோம் இல்லையா, அதை பார்க்கலாம். கே இது வேண்டாம், இது ஸ்டெப் டூவில் வந்தது. கே ப்ளஸ் ஒன் இங்கே இருக்கா, தென் கே ப்ளஸ் ஃபோர் இருக்குது, ஃபோர் இருக்குது, தென் கே ப்ளஸ் டூ இருக்குது, தென் கே ப்ளஸ் த்ரீ இருக்குது. ஸோ பிகினிங்லேயே இங்கே இந்த ஆன்சர் தான் வரப்போகுது அப்படின்னு நம்ம நோட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக வரப்போ கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ வித் இம்ப்ளைஸ் பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் என் பிலாங்ஸ் டு என். அப்புறம் நம்ம வழக்கமாக பை மேத்தமெட்டிக்கல் இண்டஸ்ட்ரி அதை எடுத்துக்கலாம்.